இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஜாங்கிரி. அது எப்படி செய்யலாங்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உருட்டு பருப்பு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஹாஃப் கிளாஸ் எடுத்துருக்கிறேன். அதே அளவு பச்சரிசி ஹாஃப் கிளாஸ் எடுத்துக்கோங்க. பச்சரிசி நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, நல்லா கிறிஸ்பினஸ்க்காக ஆட் பண்ணுறோம். அது ரெண்டுத்தையும் நல்லா அலசிட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் ஜாங்கிரி பண்ணுறதுக்கு. இப்போது டோட்டலாக பச்சரிசியும் உருட்டு பருப்பும் நம்ம வந்து 1 கிளாஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு 2 மடங்கு சீனி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். சீனி நல்லா கம்ப்ளீட்டாகவே இப்போ நமக்கு முங்கணும். ஸோ முங்குற அளவுக்கு பண்ணிவிட்டு இப்போ பாவு காய்க்கிறோம். பாவு காய்ச்சும் போது ரொம்ப அது கட்டியாகாமல் கம்பிப்பதம் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. அதில் 1 முடி வெனிலா எசன்ஸ், 1 ஸ்பூன் நெய். எசன்ஸ் வேணுங்கிறவங்க ஆட் பண்ணுங்கள், இல்லைனா அது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் நெய் அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போது மாவை நம்ம நல்லா அரைச்சி வச்சிட்டோம். அதில் வந்து கொஞ்சோல ஃபுட் கலர், அந்த கலர் வர்றதுக்காக ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கலர் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் ஓகே, அப்படி வரலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. மாவு நமக்கு ரெடி ஆகிட்டு எண்ணெயை வந்து ஓரளவுக்கு சிம்மும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஜாங்கிரி சுற்றும் போது நமக்கு நல்லா வரும், இல்லைனா ரொம்ப ஆவி அடிக்கும், நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. அதுக்கு வந்து பைப்பிங் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நார்மல் கவரில் அந்த எட்ஜில் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இதை ரெடி பண்ணிக்கலாம். அதில் மாவை ஃபில் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணலாம். 2 சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு அடுத்து ஃபுல்லாக ரிங் ரிங்காக அப்படி போட்டுருங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் நமக்கு. கொஞ்சம் நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா மாவு வேகலைன்னா நமக்கு கடைசியில் நம்ம ஜீராவில் போடும்போது நமக்கு அந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் கண்டினியூ ஆகாது. கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு வந்து ரொம்ப சாஃப்டாகிடும். ஸோ ஜாங்கிரி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. வெந்ததுக்கப்புறமா இப்போ எடுத்து அந்த நம்ம காய்ச்சி வச்சுருக்க பாகில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உடனே எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம ஜாங்கிரி இதில் போட்டாச்சு. ஜீரா பாகு ஓரளவுக்கு கொஞ்சம் வாட்டரியாக வச்சுக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா ஜாங்கிரி நம்ம போடும்போது அது அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணாது ஜீராவை. ஸோ அது இல்லாமல் திக்காக இருக்கும்போது நம்ம ஜாங்கிரி போட்டு முடிச்ச உடனே கொஞ்ச நேரத்தில் அந்த ஜீராவில் உள்ள சுகர்லாம் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகி ஜாங்கிரி மேலே அப்படியே இருக்கும். ஸோ அதுக்காக கொஞ்சம் வாட்டரியாக வச்சுக்கோங்க. வாட்டரியாக வைக்கும்போது நமக்கு ஜாங்கிரி பர்ஃபெக்டாக வரும். சுட சுட ஜாங்கிரி ரெடி.